இந்த பால்கனியில் மீன் வளர்க்குறதை பற்றி பார்க்குறோம். மீன் வளர்க்குறது பார்த்திங்கன்னா என்ன நன்மை அப்படின்னு நம்ம கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு மண் பூந்தொட்டிகளில் மண் பானைகள் அதில் தான் நீங்கள் மீன் வளர்க்குறது வந்து ரொம்ப நல்லது. எப்படி நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கொசு முட்டைகள் இருக்குங்களா, இப்போ இந்த நல்ல நீரில் தான், நல்ல நீரில் தான் கொசு முட்டை போடும். அந்த மாதிரி கொசுக்கள் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நல்ல நீர்கள் இருக்கிற இடத்துல வந்து போடும். அந்த மாதிரி போது அந்த முட்டைகள் இந்த மீன் சாப்பிடும். மீன்கள் சாப்பிடும்போது கொசுக்களுடைய தொகைக்கும் குறைஞ்சிரும். நம்ம பார்க்குற ஒரு பெரிய வந்துடுச்சு, அதனால் அந்த தொகையை குறைஞ்சிருச்சுனால நாட்டில் குறைஞ்சிரும். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இருக்கிற குறைப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா கொசு விரட்டியாக தான் செயல்படுது. இப்போது இந்த அதேமாதிரி இது பக்கத்தில் ஒரு பூந்தொட்டி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் லாம் நான் எப்பயுமே வெளியில் தூக்கி போடுறது கிடையாது. இந்த மாதிரி பூந்தொட்டி பூ காய்கறி அதோடைய தழைகள் போட்டு கொஞ்ச நாள் ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் கொண்டு போய் தோட்டத்தில் போட்டோன்னா இந்த ஆர்கானிக் வேஸ்ட் வந்து குப்பை தொட்டிகள் வராது. இந்த ஆர்கானிக் வேஸ்ட்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஓகே மாநகராட்சி சேகரிக்கிறது. எல்லாருமே நம்ம மண் தொட்டியில் ஓப்பனாக போடுங்க. பூந்தொட்டியில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த இந்த மம்மி அப்படிங்கிற படம்லாம் பார்த்துருப்போம். அதில் உள்ள பிணங்களை வைக்கும்போது அதில் இருக்கிற தண்ணீரை உறிஞ்சி அந்த பிணத்தை அப்படியே ட்ரை பண்ணிவிடும். அதே கான்செப்டில் இந்த இலைத்தழைகள் நம்ம போடுறதுல இருக்கிற தண்ணீரை வந்து இந்த மண் பூந்தொட்டி உறிஞ்சி அது ட்ரையாக பண்ணிவிடும். அதே மாதிரி மேலே ஸ்மெல்லோ கில்லோ எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி ஓப்பனாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். அதில் வந்து அதனால் இது வந்து ஒரு நன்மை, நம்முடைய குப்பைகளை குறைக்கிறது. இந்த குப்பைகளை குறைக்கிறதுல என்ன அட்வான்டேஜ்னா, இந்த மாதிரி எல்லாருமே இப்போ நம்ம சென்னையில் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருக்கும். 1 கோடி பேர் இப்படி பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கிட்டத்தட்ட 4000 டன் குப்பை வந்து குறைஞ்சிரும். இந்த மக்காத குப்பைகள் அப்படின்னு சொல்லப்படுற மற்ற பேப்பர் பிளாஸ்டிக்கு மற்ற வேண்டாம் கண்டாமண்டா சாமான்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 டன்னுக்குள்ளே தான் இருக்கும். 4000 டன் இந்த மாதிரி குப்பைகள் தான். ஸோ இதை நீங்கள் பண்ணிட்டாலே சரியாயிடும். அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வந்து மண் பூந்தொட்டிகளில் மண் பானைகளில் மீன்கள் வளர்க்கும்போது அந்த மீன்கள் வந்து கொசு முட்டைகளை சாப்பிட்டு கொசுக்கள் குறையும். ஏன்னா மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா கொசு வெரைட்டியாக தான் இருக்குது. நம்ம வந்து வீட்டில் டாட்டாஸ் ஏற்றுறோம், இல்லை குட் நைட் ஏற்றுறோம், ஆல் அவுட் ஏற்றுறோம், அந்த மாதிரி லிக்விட் ஆல் அவுட் லிக்விட் ஏற்றுறோம், இல்லை ஒரு மேட் ஏற்றுறோம். எல்லாமே என்ன பண்ணுறது, கொசு விரட்டுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, கொசு திரும்பி வந்துடுது. அதுக்கப்புறம் இன்னும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கார்பரேஷன்லேயும் ஒரு புகை அடிப்பாங்க, அது பார்த்திங்கன்னா அந்த தெருவே புகையாயிடும். நம்மளுக்கெல்லாம் மூச்சு தானிடும். ஆனால் அந்த கொசுங்க என்ன பண்ணும், ஒரு ஒரு தெருவில் அடித்தா அடுத்த தெருக்கு ஓடி போயிடும், பறந்து போயிடும். அதுக்கப்புறம் அடுத்த தெருவில் அடிக்கும் நம்ம தெருக்கு பறந்து வேண்டும். அதனால் கொசுக்கள் தப்பிச்சிடுது, நமக்கு தான் வந்து அந்த கெமிக்கல் பாதிக்கப்படுது. இந்த மாதிரி பிரச்சனைகளில் நம்ம தப்பிக்கிறது கொசுக்களை ஒழிக்க தீர்வான முறை, நம்ம சென்னையில் இருக்கிற எல்லா வீடுகளிலும் இந்த மாதிரி சிறு மீன்கள், இது கப்பி மீன்கள்னு சொல்லி குட்டி குட்டி ஒரு 10 மீன்கள் வாங்கி இதில் போட்டிருக்கேன். அதுங்க இந்த கொசு முட்டைகள்லாம் க்ளீனாக சாப்பிடுது. ஸோ கொசு அந்த புழுக்களை சாப்பிட்டுடுது. ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிது. இப்போ கொசு பெருகினதுக்கு காரணமே நீர்நிலைகளில் மீன்கள் வாழ்வை குறைஞ்சிடுச்சு. நம்ம கோவம் ஆற்றுலேயும் சரி, மற்ற பக்கிங்ஹாம் கேனல் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா சாக்கடை நீர் நம்மளை நீர்லாம் கலந்து ரொம்ப கருப்பாக ஓடுது. அந்த கருப்பாக ஓடுற தண்ணியில் கொசுக்கள் முட்டையிட்டு பொழைச்சிடுது, ஆனால் மீன்கள் உயிரோடு இருக்கிறதுல அந்த பிரச்சனை தான் இப்போ நமக்கு கொசு பெருகிடுச்சு. நம்ம செப்டிக் டேங்க் வச்சுருக்கோம், நிறைய வீடுகளில் செப்டிக் டேங்க் வச்சுருக்கோம். செப்டிக் டேங்க் பைப்பில் நிறைய பேர் வந்து அந்த ஒரு இது மாதிரி சில வலை மாதிரி கட்டணும், கொசு வலை மாதிரி. அப்போ தான் கொசுக்கள் உள்ளே போய் முட்டை போடாது, கொசுக்கள் வந்து உற்பத்தி ஆகாது, சேஃப்டி டேங்கில் வெளியில் வந்து கொசுக்கள் வராது. அந்த மாதிரி அதை ஒரு ஏர் பிளேஸாக அந்த இதை வச்சு அந்த வலைகளை கட்டணும். செப்டிக் டேங்க் வச்சுருக்கோம், அந்த காரியத்தை பண்ணணும். இந்த மாதிரி வீடுகளில் இந்த மாதிரி மண் பூந்தொட்டியில் வளர்க்கணும். இந்த மாதிரி மொட்டை மாடி இருக்கிறவங்களும் நிறைய மீன்களை வளர்க்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய மண் பூந்தொட்டியில் நீங்கள் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா, இல்லை இன்னொரு அட்வான்டேஜ் மண் பூந்தொட்டியில் அது நல்ல ஒரு ஹீட்டை குறைக்கும். அதனால் வந்து ஒரு பானத்தனி எப்பயுமே ஜில்லுன்னு இருக்கும். அதனால் இப்போ நீங்கள் மொட்டை மாட்டில் வச்சாலும் தண்ணி சூடாகாது. இப்போ நீங்கள் ஏதோ பிளாஸ்டிக் தொட்டியிலையோ இல்லை மற்ற சிமெண்ட் தொட்டியிலையோ வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் இப்போ கூட பாருங்கள், ஒரு கொசு உள்ளே வந்து அதுங்கெல்லாம் முட்டை போட்டுட்டு போகுது. முட்டை போடும்போது என்ன அட்வான்டேஜ், அந்த முட்டைகள்லாம் புழுவாக மாறும், புழுவெல்லாம் மீன் சாப்பிட்ற முட்டையும் புழுவையும். ஸோ அப்போது கொசுக்களோட ஜன ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். இதுதான் இதோடைய நன்மை. இந்த நன்மையை நம்ம செயல்படுத்தி கொசுக்களை கம்ப்ளீட்டாக ஒழிக்கலாம். இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய மிக எளிமையான காரியம் ஒவ்வொரு வீட்லேயும் மீன் வளர்க்குறதா. இப்போ இந்த மீன் வளர்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா வந்து ஒன்றும் ஒர்க்கெலாம் பண்ணலை. ஒட்டிருக்கேன் அப்பப்போ டெய்லி ஒரு பருக்க சாதம் அதில் போடுறேன். ஏதாவது தோசை இட்லி கொஞ்சம் கொஞ்சோண்டு ஒரு துணி
அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதுதான் ஸோ டெய்லி ஒரு சொம்பு தண்ணி தான் வாட்டர் ஊற்றுறேன். இப்போ கீழே பக்கத்தில் வச்சுருக்கேன் பாருங்கள், ஒன்று ஒரு தட்டு மூடி மாதிரி அதுலேயும் தண்ணி வச்சுருக்கேன். அது என்ன, அந்த கொசு அதுலேயும் முட்டைகள் போடுவோம், முட்டைகள் போட்டு சிறு புழுக்கள் வரும், அதுக்கு அதில் ஊற்றுவேன். அப்போது இந்த கொசு புழு ஆகாரம் நிறைய அந்த மீன்களுக்கு கிடைக்குது. இன்னொன்று, இப்போ இதில் வந்து அதுங்க கொசுக்கள் முட்டை போட்டுருச்சுன்னா அது முட்டை ரிலீஸ் ஆகிடுது. அப்போ ரிலீஸ் ஆகிற முட்டை கிட்டத்தட்ட நம்ம கொசுக்களுக்கு கருத்தடை உபயோகப்படுத்துவது தான். அப்போ வந்து கொண்டு அந்த கொசுக்களாக மாறாமல் இருக்கிறதுக்கு உண்டான மெத்தடு இது வந்து கொசுக்கள் மஸ்கிட்டோ பாப்புலேஷன் கண்ட்ரோல்னே சொல்லலாம். மஸ்கிட்டோ பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெத்தடில் மஸ்கிட்டோஸை கம்ப்ளீட்டாக ஒழிக்க முடியும். இப்போ இதுக்கு செய்ய வேண்டியது எல்லாருமே எளிமையாக இந்த மாதிரி மண் பூந்தொட்டி மண் பானையில் மீன் தான் இது எளிமையாக செய்ய முடியும். கொசுக்களை கம்ப்ளீட் ஒழிக்கிறதுக்கு இந்த மாதிரி சமுதாய பணிகள் தான் நான் எப்பயுமே அதாவது நமக்கு கொசு வரக்கூடாதுங்கிற சுயநலமும் இருக்கு, பொதுநலமாக வந்து எல்லாருக்குமே கொசு வர. இந்த கொசு அழிக்கிற என்ன அட்வான்டேஜ் வரும், சிக்கன் குனியா இந்த மாதிரி மலேரியா கொசுகள் மூலம் வர வியாதிகள் இதெல்லாம் நம்ம செயல்படுத்துறதுக்கு ஏன் மீன் வளர்க்குறது இந்த மீன்கள் வந்து நமக்கு மனசு சார்ந்து தெரியல. மற்ற நேரத்தில் சூரிய வெளிச்சம் நல்ல வெளிச்சம் அந்த பத்து மீன்களும் அப்படி ஓடி விளையாடுறத நான் பார்ப்பேன். இது ஒரு அட்வான்டேஜ். உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியல, இந்த மாதிரி மண் தொட்டிகள் வாங்கி கீழே அந்த யூஸ்வலாக மண்பூ தொட்டிகள் ஒரு சிறு ஓட்டை இருக்குல்ல வச்சுருங்க. தயவு செஞ்சு சிமெண்ட் பிளாஸ்டிக் தொட்டிகள் வளர்க்காதீங்க மட்டும். கொஞ்ச நேரத்தில் தண்ணி சூடு மீன் இறந்துடும். அதே மாதிரி இந்த மண் தொட்டியில் இன்னொன்று ஓட்ட முடியும் மைக்ரோன்னு சொல்லுவாங்க. பூந்தொட்டிகள் தான் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுது. அது அதாவது அதை லைவாக வச்சுருக்க நல்லபடியாக இது வந்து நம்ம தொடர்ந்து படுத்துவோம் சொந்தது வருவோம் சுத்தமாக விடுவோம். இதை வந்து கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீங்களும் மண் பூந்தொட்டியில் மண் பானை மீன் பாருங்கள். நாட்டில் கொச்சுக்களை ஒரு சிறு வேலை. நன்றி, வணக்கம்.